السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தஃபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வாழ்வை தங்களுடைய வாழ்வினில் அடிச்சுவடு பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், வழிமார்கள், குறிப்பாக நல்லதொரு நிகழ்விலே அமர்ந்திருக்கின்ற நம் யாவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் என்று துவா செய்து, அல்லாஹனுடைய மிகப்பெரும் கிருபையினால் 23 நோன்புகளை நிறைவு செய்து 24வது நோன்பின் தராவீகையும் நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம். இதனால் வரை அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்தை வேண்டி நாம் என்னென்ன நற்காரியங்களும் இபாதத்துகளும் நல்லமல்களும் செய்தோமோ அவை எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமாக நம் புறத்திலிருந்து அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். எஞ்சி இருக்கின்ற நோன்புகளையும் தராவீகளையும் முழுமையாக அடைந்து அமல்களால் அதை அலங்கரித்து லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தருள் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு நமது சிந்தனைக்காக பேசுவதற்கு பணிக்கப்பட்ட தலைப்பு அல் குர்ஆனின் உயிரினங்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பு. இவ்வருடத்திலே போடப்பட்டிருக்கின்ற எல்லா தலைப்புகளும் மிக அதி அற்புதமானவை. பொதுவாக ஒரு தலைப்புகள் என்று கொடுக்காமல் நமது சிந்தனையிலே இடம்பெறுகின்ற வகையில் கேட்கின்ற அந்த செய்திகள் நமது உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்ட தலைப்புகள். அப்படி அமைக்கப்பட்ட தலைப்புகளில் ஒன்றுதான் அல் குர்ஆனில் உயிரினங்கள் என்ற தலைப்பு. மனிதர்கள் அல்லாது பல ஜீவராசிகள் குறித்து, பல உயிரினங்கள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான்: இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் பறவைகளும் உங்களை போன்றது ஒரு சமூகம், இல்லா உமமும் நம்சாலுக்கும், உங்களை போன்றதொரு சமூகமாக அவர்கள் வாழுகின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாப், இந்த திருமறையில் எதையும் நாம் சொல்லாமல் விட்டுவிடவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தாய்ப்பாய் சொல்லுகிறார். இப்படி குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் திருக்குர்ஆனிலே ஏறத்தாழ 27 உயிரினங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவதாக சொல்லுகிறார்கள். பறந்து செல்லக்கூடிய பறவை இனங்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வன, அதை போன்று கீறி கிழிக்கக்கூடிய காட்டு விலங்குகள், மனிதர்கள் வளர்க்கின்ற நாட்டு விலங்குகள் என்று ஏறத்தாழ 27 உயிரினங்கள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. அதில் இன்னும் மிக அற்புதம் என்னவென்று சொன்னால்,
சில அத்தியாயங்களுக்கு பெயர்களாகவே அவைகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. நம் எல்லோரும் பிரபலியமாக அறிந்திருக்கின்ற குர்ஆனிலேயே மிக பெரியதொரு அத்தியாயம் என்று போட்டப்படுகின்ற சூரத்துல் பக்ரா, பசுமாடு என்ற பெயரால் ஒரு அத்தியாயம். சூரத்துல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகை கால்நடைகள் என்ற பெயரால் ஒரு அத்தியாயம். சூரத்துல் நஹ்ல், தேனி என்ற பெயரால் ஒரு அத்தியாயம். சூரத்துல் நம்லு, எறும்பு என்ற பெயரால் ஒரு அத்தியாயம். சூரத்துல் அன்கபூத், சிலந்தி பூச்சி என்ற பெயரால் ஒரு அத்தியாயம். சூரத்துல் ஆதியாத், வேகமாக ஓடக்கூடிய குதிரை என்ற பெயரால் ஒரு அத்தியாயம். சூரத்துல் ஃபீல், யானை என்ற பெயரால் ஒரு அத்தியாயம். இந்த ஏழு அத்தியாயங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் உயிரினங்களுடைய பெயர்களே அவைகளுக்கு பெயர்களாக சூட்டப்பட்டிருக்கின்றன. இப்படி குர்ஆனில் பல இடங்களில் பலதரப்பட்ட உயிரினங்களை மனிதர்களுடைய சிந்தனைக்கு தகுந்தாற்போல் எந்த இடத்தில் அவர்களுக்கு எதை உவமையாக சொல்லப்பட வேண்டுமோ அதை மிக தெளிவாக சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 27 உயிரினங்களை அல்லாஹ் பேசுகிறான். அப்படி அல்லாஹ்வால் பேசப்படுகின்ற அந்த உயிரினங்களை எல்லாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சில வகைகளாக பிரிப்பார்கள். அது எப்படி அவர்கள் பிரிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சில ஹைவானாத்துகள் உயிரினங்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அவைகளெல்லாம் முன்னால் நடந்த வரலாறோடு தொடர்பு கொண்ட உயிரினங்கள். இது முதல் பட்டியல், வரலாறுகளோடு தொடர்பு கொண்ட உயிரினங்கள். அடுத்து உவமையாக உதாரணமாக கூறப்படுகின்ற உயிரினங்கள் என்று சில வகைகள். அடுத்து உண்பதற்கு ஹலாலாக்கப்பட்ட உயிரினங்கள் என்று சில வகைகள். அடுத்து உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட உயிரினங்கள் என்று சில வகைகள். இப்படியாக குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்ற அந்த உயிரினங்களை எல்லாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சில வகைகளாக பிரித்து சொல்லுவார்கள். வரலாறோடு தொடர்பு கொண்ட உயிரினம் என்று சொன்னால், உதாரணமாக பக்ரா, பசுமாடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான். பனி இஸ்ரவேலர்களில் நடந்த ஒரு கொலை குறித்து அந்த கொலையை செய்தவர்கள் யார் என்ற சர்ச்சை வருகின்ற பொழுது அம்மக்கள் மூசா நபியிடத்திலே கேட்டுக்கொண்டதின் பெயரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுத்து அதனுடைய வால் பகுதியை எடுத்து இறந்துவிட்ட அந்த சடலத்தின் மீது நீங்கள் அடித்தீர்களே ஆனால் அந்த சடலம் உயிர் பெற்று எழுந்து தன்னை கொலை செய்தவர் யார் என்று அது சொல்லிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படித்திருப்பான். அந்த வரலாற்றோடு தொடர்பு கொண்ட ஒரு உயிரினம்தான் அல் பக்ரா என்ற பசுமாடு. அதை போன்று திருமறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீன்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த மீன் என்பது இரண்டு நபிமார்களுடைய வரலாறுகளோடு தொடர்பு கொண்டு வருகிறது. ஒன்று, நம்மெல்லாம் பிரபல்யமாக அறிந்திருக்கின்ற சையிதுனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறோடு தொடர்பு கொண்ட ஒன்று. சையிதுனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனது சமூகத்திற்கு அல்லாஹ்வை குறித்து, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது குறித்து, அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அந்த தாவா பணியை அம்மக்களிடத்திலே முன்வைத்த பொழுது அந்த மக்களில் சொற்பமானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 33 வருட காலம் அவர்கள் செய்த அந்த தாவா பணியினுடைய பின்னணியில் இரண்டு நபர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை ஏற்றிருப்பார்கள், ஈமான் கொண்டிருப்பார்கள். இந்த சூழலை பார்த்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் மனவேதனை கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுவார்கள். அந்த ஊரை விட்டு வெளியேறுவதற்கு அல்லாஹனுடைய உத்தரவு வருவதற்கு முன்பாக வெளியேறி விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் கடலிலே பயணிக்கின்ற சமயத்தில் அந்த கப்பலை மூழ்கடிக்க செய்து சையிதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் வயிற்றிற்குள்ளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருப்பார். திருக்குர்ஆனிலே இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஸ்பீஹுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை காப்பாற்றியதாக திருமறையிலே பதிவு செய்வார். ஆக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறோடு பின்னி பிணைந்த ஒரு மீன். அதே போன்று சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறோடு பின்னி பிணைந்த மற்றொரு மீன் குறித்தும் குர்ஆன் அங்கே பேசுகிறது. சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களிடத்தில் எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி, இந்த உலகத்தில்
எல்லாவற்றையும் கற்றறிந்த மிகப்பெரிய மேதாவி யார், அறிஞர் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் தான் எல்லாவற்றையும் கற்றறிந்தவன் என்று. அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துவான். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அப்படி சொல்லியதில் எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, அல்லாஹ்வால் எல்லாவிதமான கல்வி ஆற்றலும் கொடுக்கப்பட்ட ஒருவர். ஆனாலும் கூட இந்த சமூகம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களோடு பயணத்தை மேற்கொள்ளுங்கள், நீங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் என்ற அடிப்படையில் செய்தனா ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களோடு மூசா நபியினுடைய அந்த பயணம், கடல் பயணம் ஆரம்பமாகும். அப்படி கடல் பயணம் ஆரம்பமாகுவதற்கு முன்பாக அவர்கள் ஒரு மீனை எடுத்து செல்வார்கள். அந்த மீன் எந்த இடத்தில் தனது பயணத்தை துவங்குகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்தித்துக் கொள்ளலாம் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படி அவர்கள் தங்களுடைய பயணத்தினுடைய தோழராக எடுத்து சென்ற ஒரு மீன் குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்வார். ஆக மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறோடும் செய்தனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறோடும் தொடர்பு கொண்ட மீன் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே பேசுவார். அதே போன்று சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தொடர்பு கொண்ட இரண்டு உயிரினங்கள் குறித்து குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவார். செய்தனா சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எண்ணற்ற ஆட்சி பரப்பை, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தார். அப்படி எல்லா ஆட்சியும் கொடுக்கப்பட்டவர்கள் பறவையின் மொழியை அறிந்திருந்தார்கள். காற்றை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பறவைகளோடும் மற்ற ஜீவராசிகளும் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்களுடைய வரலாறோடு ஒட்டி குர்ஆனிலே ஹுதுஹுதி என்ற ஒரு பறவையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வார். இந்த ஹுதுஹுதி என்ற பறவை ஊரெல்லாம் வட்டம் அடித்து எங்கே என்ன நடக்கிறது என்ற செய்திகளை சேகரிக்கக்கூடிய ஒரு மீடியாவாக சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஹுதுஹுதி என்ற பறவை பயன்பட்டதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே அங்கே சொல்லி காட்டுகிறார். அதே போன்று அவர்களுடைய வரலாறோடு பின்னி பிணைந்த மற்றொரு உயிரினம் நம்லு என்று சொல்லப்படுகின்ற எறும்புகள். அந்த அத்தியாயத்திற்கே சூரத்து நம்லு, எறும்பு அத்தியாயம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. நீண்ட ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எறும்புகள் குறித்து அல்லாஹ் பேசுவார். பாலத் நம்லத்து யா ஐயுஹன் நம்லு துகுலு மசாக்கினக்கும் லா யஃதிமன்னக்கும் சுலைமான் என்று அந்த வசனங்கள் தொடங்கும். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மிக பெரும் பட்டாளம் வருவதை கண்ட அந்த எறும்புகளுடைய தலைவி, தலைமை எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொல்லுமா, எறும்பு பட்டாளங்களே, நீங்கள் எல்லாம் ஒதுங்கி உங்களுடைய இல்லங்களுக்கு நீங்கள் சென்று விடுங்கள். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய மிக பெரும் படையும் பட்டாளமும் வேகமாக வந்து கொண்டிருக்கையில் நீங்கள் வெளியே மொய்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களின் மீது அவர்கள் ஏறி நசுக்கிவிடக்கூடும், எனவே நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு சென்று விடுங்கள் என்று தலைமைத்துவம் பெற்ற அந்த எறும்பு சொன்னதாக குர்ஆன் அந்த செய்தியை பதிவு செய்கிறது. எறும்பினுடைய இந்த சம்பாஷணையை கேட்டு சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபதபஸ்ஸம லாஹிகா, சிரித்தார்கள் என்றும் குர்ஆன் அங்கே பதிவு செய்கிறது. அன்பிற்கினியவர்களே, எறும்பு என்று நாம் சாதாரணமாக சொல்லிவிடுகின்றோம், ஆனால் அதனிடத்தில் இருக்கின்ற உன்னதமான பண்புகளும் இந்த மனிதர்களுக்கு நிறைய படிப்பினையை தரக்கூடியது. உழைப்பிற்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எறும்பை சொல்லலாம். மனிதர்கள் தங்களுடைய எடை அளவிற்கு சரி நிகர் எடை கொண்ட வேறொரு பொருளை மனிதர்களால் நகற்ற முடியாது. உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு 60 கிலோ எடையோடு இருக்கிறான் என்று சொன்னால் அவனால் மற்றொரு 60 கிலோ எடையுள்ள வேறொரு பொருளை தூக்குவது என்பது கடினமான ஒன்று. ஆனால் இந்த எறும்பு இருக்கிறதே, தன்னை விடவும் 60 மடங்கு அதிகம் எடை கொண்ட ஒரு பொருளை நகர்த்தி செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த எறும்பு. அதே போன்று இந்த எறும்பினுடைய வாழ்க்கை முறையில் தலைமை பண்பை, ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை முறையாக எந்தவிதமான சிதறலும் இல்லாமல் எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லாமல் சரியாக பின்பற்றி வாழக்கூடிய பக்குவம் கொண்டது இந்த எறும்பு.
அவைகளுடைய அந்த வாழ்க்கைக்குள் சக எறும்புகளில் ஏதாவது ஒன்று தவறிழைத்து விடுமையானால், இங்கே மனிதர்களுக்கு நீதிமன்றம் இருப்பதை போன்று அங்கே அவைகளுக்கும் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. இதைவிடவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதர்களை போன்று எறும்புகளுக்கு 32 பற்கள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. மனிதர்கள் எறும்பை வரைய வேண்டும் என்று தூரிகையை எடுத்து ஒரே ஒரு புள்ளி வைத்தால், எறும்பை வரைவதற்கு முன்பாக அதை வரைய ஆரம்பிப்பதற்கு ஒரு புள்ளியை வைத்தால் அதுதான் எறும்பினுடைய அளவு. அப்படித்தானே, நாம் ஒரு புள்ளி வைத்தோம் என்று சொன்னால் அதுதான் எறும்பினுடைய அளவு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குள் இவ்வளவு விஷயங்களை, இவ்வளவு அமைப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 32 பற்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கு இருப்பதை போன்று கிட்னிகளும் அதற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை போன்று அது உணவுகளை சேகரிக்கின்ற அந்த அற்புதமான விதம், எந்த ஒரு பயிர்களும் தன்னுடைய இருப்பிடத்தில் அது சேர்த்து வைக்கின்ற பொழுது அவைகள் பூமிக்கடியிலே தானே அவைகளை சேகரிக்கும். அப்படி சேகரிக்கின்ற பொழுது அந்த பயிர்கள் முளைத்து விடாதவாறு அந்த பயிர்களுடைய முனைகளை எல்லாம் தட்டிவிட்டு உடைத்துவிட்டு அந்த பயிர்களை சேகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அந்த எறும்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய உன்னதமான விஷயங்களை அந்த எறும்பிற்குள்ளே வைத்து மனிதர்கள் அதை கொண்டு படிப்பினை அடைய வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆனிலே அந்த செய்திகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அதை போன்று கஹஃப், குகைவாசிகள் என்ற பிரபல்யமான ஒரு வரலாற்று நிகழ்வு. ஏறத்தாழ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொண்டு வாழ வேண்டும் என்ற அவர்களுடைய ஈமானிய உணர்வு, அல்லாஹ்வை மறுக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் தங்களால் வாழ முடியாது என்ற சூழல் வருகின்ற பொழுது அவ்வூரை விட்டு வெளியேற எத்தனிக்கின்றார்கள். அப்படி வெளியேறுகின்ற சமயத்தில் ஒரு குகைக்குள்ளே தஞ்சம் புகிறார்கள். தஞ்சம் அடைந்த அவர்கள் தூங்க ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தூங்க வைத்தான். ஏறத்தாழ 309 வருடங்கள் அந்த குகைவாசிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூங்க வைத்தான். திருக்குர்ஆனிலே அவர்கள் தூங்குகின்ற அதே நேரத்தில் அவர்களோடு அந்த குகையிலே கல்புஹும் பாசிதுன் திராஐஹி, ஒரு நாயும் சேர்ந்து அங்கே தூங்கியது என்று திருமறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். இது நாய் குறித்த வரலாறு, குகைவாசிகளுடைய வரலாறோடு ஒன்றிய நாய் என்ற உயிரினம் குறித்து குர்ஆன் அங்கே பேசுகிறது. அதே போன்று வேறொரு இடத்தில் இதே நாய் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுவார். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் பல்அம் இப்னு பாஹூரா என்பது அவருடைய பெயர். சதா நேரமும் சர்வ காலமும் அல்லாஹ்வை வணங்குவதை மட்டுமே வேலையாக கொண்டிருப்பவர் அவர். ஊருக்கு வெளியே தனக்கென்று ஒரு குடில் அமைத்து முழு நேரமும் அல்லாஹ்வை வணங்குவது மட்டுமே அவருடைய வேலை. எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெற்றிருந்தார் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இஸ்முல் ஆதம் எல்லாம் அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். அவர் ஏதாவது ஒரு கோரிக்கையை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இஸ்முல் ஆதமை கொண்டு துஆ செய்வார். உடனடியாக அல்லாஹ் அவருடைய துஆவை அங்கீகரித்துக் கொள்வார். இந்த அளவிற்கு உயர்வு பெற்ற ஒரு மா மனிதர் பல்அம் இப்னு பாஹூரா. இறுதியில் அவ்வூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பல்அம் இப்னு பாஹூராவிடத்திலே வந்து சொல்வார்கள், நீங்கள் மூசா நபிக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மூசா நபி அவர்கள் நம் ஊர்வாசிகளை அழிப்பதற்கு நம்மிடத்திலே படையெடுத்து வருகிறார்கள், எனவே மூசா நபிக்கு எதிராக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆரம்பத்தில் மறுக்கின்ற அவர் இறுதியில் சில ஆசை வார்த்தைகளுக்கு பின்பு மூசா நபிக்கு எதிராக துஆ செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விடுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நிலையை எப்படி ஆக்கினான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த இஸ்முல் ஆதமை மொழிந்த அந்த நாவு அல்லாஹ் அவருடைய நாக்கை அவருடைய நெஞ்சிற்கு கீழாக தொங்கச் செய்து விடுவார். அது குறித்து குர்ஆன் பேசுகிறது. அப்படி பேசுகின்ற பொழுது அவருடைய நாவானது நாய்க்கு தொங்கக்கூடிய நாக்கை போன்று நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்வார். ஆக மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பல்அம் இப்னு பாஹூரா என்பவருடைய வரலாற்றோடு ஒரு நாய் அங்கே குர்ஆனிலே பேசப்படுகிறது. இப்படி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகத்தோடு கலந்த இன்னும் நிறைய உதாரணங்களும்,
அவர்களுடைய காலகட்டத்தில் ஃபிரோமனுக்கு சோதனையாக அனுப்பப்பட்ட தவளைகள் குறித்து குர்ஆன் பேசுகிறது, பேன்கள் குறித்து குர்ஆன் பேசுகிறது, வெட்டுக்கிளிகள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. அதை போன்று மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய கைத்தடி அசா, அந்த அசாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவுக்கு இணங்க கீழே போடுவார்கள். அந்த அசாவானது பாம்பாக உருவகம் எடுத்து நெடையும். பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அதை கையில் எடுக்க சொல்லுவான். தனது பழைய நிலைக்கு அசாவாக மீண்டும் அது திரும்பிவிடும். இதை போன்ற இந்த உயிரினங்கள் எல்லாம் குர்ஆனுடைய வரலாறுகளோடு தொடர்பு கொண்ட உயிரினங்கள், முந்தைய காலகட்டங்களில் நடந்த வரலாற்றுகளோடு தொடர்பு கொண்ட உயிரினங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில உயிரினங்களை பேசுகிறார். இவைகள் மட்டுமல்லாது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறோடு தொடர்பு கொண்ட ஓநாய் குறித்து குர்ஆன் பதிவு செய்கிறது. மூசா நபியினுடைய காலகட்டத்தில் பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாறோடு தொடர்பு கொண்ட குரங்குகள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. அபுரஹா என்ற மன்னன் காபாவை இடிக்க வந்த சமயத்தில் யானை படைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்தானே, அபுரஹா என்ற அந்த மன்னனுடைய வரலாற்றோடு யானைகள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. அதை போன்று உலகத்திலே முதல் முதலில் நடந்த கொலை, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பிரேதத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் வெளி பிதுங்கிய சமயத்தில் இரண்டு காகத்தை அனுப்பி மனிதர்களுக்கு அல்லாஹ் பாடம் புகட்டினானே, அந்த காகம் குறித்தும் குர்ஆன் பேசுகிறது. இவைகளெல்லாம் முன்னர் காலங்களிலே நடந்த வரலாறுகளோடு பின்னி பிணையப்பட்ட உயிரினங்கள் என்று குர்ஆன் வரிசைப்படுத்தக்கூடிய உயிரினங்கள். இது அல்லாமல் உதாரணங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில உயிரினங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கொசுவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், ஈக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், தேனீக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், சிலந்திகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், குதிரைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இவைகளெல்லாம் உதாரணமாக சொல்லப்பட்டவை. உதாரணமாக சொல்லப்பட்ட எல்லா உயிரினங்களிலேயும் இந்த மனித குலத்திற்கென்று நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். உதாரணமாக தேனீயை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதனிடத்திலே மனிதர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் தேனீக்களிடத்திலே இருக்கின்றது. இன்றைக்கு மனிதர்களில் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூகுளினுடைய உதவி தேவைப்படுகிறது. யாராவது ஒருவர் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற அவசியம் ஏற்படுகிறது. புது புது பாதைகளிலே செல்லுகின்ற பொழுது திரும்ப வரக்கூடிய அந்த வழியை மனிதர்கள் மறந்துவிட்டு யாரிடத்திலாவது கேட்டுத்தான் தன் இடம் வந்து சேர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் தேனீக்கள் இருக்கின்றனவே, ஒவ்வொரு நாளும் புது புது வழித்தடங்களில் 6 மைல்களுக்கு அப்பால் அவை பறந்து செல்கின்றன. யாருடைய உதவியும் இல்லாமல் மீண்டும் தன்னுடைய கூட்டிற்கு அவை திரும்ப வருகின்றன. நிறைய அதிசயங்கள் தேனீக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய அதிசயங்களை வைத்திருக்கின்றார். ஒரு வரலாற்று ஆய்வாளர் எழுதுவார், இந்த உலகத்தில் தேனீ என்ற உயிரினம் மட்டும் இல்லை என்று சொன்னால், தேனீ என்ற அந்த உயிரினம் மட்டும் உலகத்தில் இல்லை என்று சொன்னால், உலகத்திலே வாழுகின்ற எந்த ஜீவராசிகளுக்கும் உணவு என்பதே இருக்காது. உலகத்தில் வாழுகின்ற எந்த ஜீவராசிகளுக்கும் உணவு என்பதே இருக்காது. எனவே ஒரு சில மாதங்களிலேயே உலகில் வசிக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் உணவில்லாமல் இறந்துவிடும், ஒரு கட்டத்தில் உலகமே அழிந்துவிடும் என்று அவர் எழுதுகிறார். இன்றைக்கு பழங்கள், காய்கறிகள், பூக்கள் இதை போன்ற தாவரங்கள் எல்லாம் முளைப்பதற்கு மகரந்த சேர்க்கையை கொண்டு போய் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு கடத்துவதே இந்த தேனீக்கள் தான். எனவேதான் அவர் சொல்லுகிறார், தேனீக்கள் இல்லை என்று சொன்னால் உலகில் வசிக்கின்ற எந்த ஜீவராசிகளுக்கும் உணவு கிடையாது என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே இதற்கென்று தனி ஒரு அத்தியாயத்தை இறக்கி நிறைய பேசுகிறான். அதன் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கின்ற பலாபலன்கள், அதனுடைய வாழ்க்கை அமைப்புகள், மனிதர்களே அவற்றையெல்லாம் சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களது வாழ்க்கையில் அதிலிருந்து என்னென்ன படிப்பினை என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களது வாழ்க்கை சிறந்ததாக அமையும் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உயிரினங்கள் குறித்தெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு இடத்தில் பேசும் பொழுது சிலந்து பூச்சி குறித்து அல்லாஹ் சொல்லுவான். அல் அன்கபூத் என்று அதற்கு பெயர். இந்த சிலந்தி பூச்சியினுடைய பெயரிலும் ஒரு அத்தியாயம் என்பது இறக்கியருளப்பட்டிருக்கிறது. இதில் அல்லாஹு சொல்லுவான், இன்ன அவுஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே
ஆக பலகீனமான வீடு எது என்று சொன்னால் சிலந்தியின் வீடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவார். சிலந்தி பின்னுகின்ற அந்த வலை, நாம் எல்லாம் நினைப்போம் உண்மைதானே, ஒரு கூட்டிலே அது கூடு, ஒரு சிலந்தி வலை பின்னுகிறது என்று சொன்னால் ஒரு சிறு காற்றுக்கு கூட அந்த வலைகள் தாங்குவது கிடையாது. எனவே அது பலகீனமான வீடு என்று நாம் நினைக்கின்றோம். இதைவிடவும் வலுவான ஒரு காரணத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். சிலந்தியை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் பிரமித்து போவார்கள். சிலந்தி பின்னுகின்ற அந்த வலை இருக்கிறதே, ஒரு பொறியாளரிடத்தில் இருக்கின்றதை விட மிகவும் சூட்சுமம் கொண்ட மிக அதி அற்புதமான ஃபார்முலாவை கொண்டதுதான் சிலந்தியினுடைய வலை. அப்படி இருக்க அதையும் தாண்டி அவுகனல் புயூர், வீடுகளிலேயே பலகீனமான வீடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதற்கான காரணம் யாது என்று ஆய்வு செய்யும் பொழுது தெளிவுபடுத்துகிறார்கள் ஆய்வாளர்கள், எழுதுகிறார்கள், சிலந்தி இடத்தில் ஒரு குணம் இருக்கிறது. சிலந்தி இடத்தில் ஒரு குணம் இருக்கிறது. அந்த சிலந்தி தன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்னுடைய இணையையோ அல்லது தனக்கு கீழே வாழக்கூடிய தன்னுடைய உறவுகளையோ கொலை செய்யும் பழக்கம் உடையது சிலந்தி. சிலந்தி இடத்தில் இருக்கின்ற ஒரு மோசமான அதனுடைய குணம் என்னவென்று சொன்னால் உறவு கொலை. தன்னோடு யார் வாழ்கிறார்களோ, தன்னோடு யார் இணை சேர்கிறார்களோ, தனது வேலை முடிந்தவுடன், தனக்கான வேலை முடிந்தவுடன் அவைகளை கொலை செய்வது சிலந்தி இடத்தில் இருக்கின்ற மரபு. எனவே தான் சிலந்தி வலைக்குள்ளே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா சிலந்தி வலைக்குள்ளாகவும் அவ்வளவு பெரிய ஒரு வலையை பின்னிவிட்டு நடுவிலே ஒற்றை பூச்சியாக அந்த சிலந்தி இருக்கும். காரணம் என்னவென்றால் தன்னுடைய இணையையோ அல்லது தனக்கு கீழில் ஒரு சிலந்தியையோ அது கொலை செய்யக்கூடிய பழக்கம் கொண்டது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார், இன்ன அவுஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூர், வீடுகளிலேயே பலகீனமான வீடு என்பது இதை போன்ற உறவு கொலைகளை செய்யக்கூடிய வீடுதான் ஆக பலகீனமான வீடு. எனவே மனிதர்களே, அந்த சிலந்தியை போன்று நீங்கள் வாழாதீர்கள். உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், உங்களது உறவுகளை நீங்கள் அனுசரித்து வாழுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பேசுகிறார். அன்பிற்கினியவர்களே, கொசு குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். இந்த கொசுக்களில் எல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நிறைய தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாம் படித்தோம் என்று சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறதா என்று நாம் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே இருக்கிறது. ஏறத்தாழ கொசுவினுடைய வகைகளிலே மட்டும் 3500 வகையான கொசுக்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, உலகம் முழுவதும் வசிக்கின்ற கொசுக்கள் 3500 கொசுக்கள் இருப்பதாக எழுதுகின்றார்கள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான படிப்பினைகளையும் இந்த உயிரினங்களிலே அல்லாஹ் வைத்து அந்த உயிரினங்கள் குறித்து மனிதர்களே நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, சூரத்துல் ஆதியாத் என்ற ஒரு அத்தியாயம், வேகமாக ஓடக்கூடியது என்று இதற்கு பொருள். ஒரு சிறு அத்தியாயம், அடிக்கடி நாம் எல்லாம் தொழுகையிலே ஓதுகின்ற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் ஏறத்தாழ வரிசையாக ஒரு 5-6 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குதிரை குறித்து அல்லாஹ் பேசுவார். அப்படி பேசியதற்கு பிறகு மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு குணம் குறித்து அல்லாஹ் பேசுவார். வல் ஆதியாதி லபுஹா, வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. ஃபல் மூரியாத்தி கதுஹா, தூசுகளை பறக்க விட்டு ஓடக்கூடிய, புழுதிகளை பறக்க விட்டு ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலையிலே எழுந்து ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. ஃபவசத் நபிஹி ஜம்ஆ, எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தின் நடுவரை சென்று போராடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கின்றான். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற செய்தி இதுதான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு, தன்னுடைய ரப்பிற்கு நன்றி மறந்தவனாக இருக்கின்றான். மனிதனே, அந்த குதிரை குறித்து, அதனுடைய வாழ்க்கை முறை குறித்து நீ சிந்திக்க வேண்டாமா? ஒரு குதிரையை வளர்க்கின்ற ஒரு எஜமானன் சிறிது காலம் அந்த குதிரையை அவன் பராமரிக்கின்றான். அந்த குதிரைக்கு என்ன தேவையோ அதற்கான உணவை கொடுக்கின்றான். அதற்கு தேவைப்படுகின்ற பொழுது புல்லை கொடுக்கின்றான்.
சில நேரங்களில் கொள்ளை கொடுக்கின்றான், சில நேரங்களில் அதன் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் வைக்கின்றான். இதுதான் அந்த எஜமானனுக்கும் குதிரைக்கும் இருக்கின்ற தொடர்பு. இதை தவிர்த்து அந்த குதிரையை முழுவதுமாக அவன்தான் வடிவமைத்தானா என்று சொன்னால் இல்லை. அந்த குதிரைக்கு இப்படி ஒரு அழகான உருவத்தை அவன்தான் கொடுத்தானா என்று சொன்னால் இல்லை. அந்த குதிரை இவ்வளவு வேகமாக ஓடுவதற்கு அவன்தான் காரணமா என்றால் இல்லை. இப்படி எந்த அசலான காரணமும் இல்லாமல் சில நாட்கள் தன்னை வளர்த்திருக்கின்றான் என்ற ஒரு நன்றி விசுவாசத்தோடு அந்த குதிரையானது அவனை சுமந்து செல்கிறது. தன்னை விடவும் எடையில் கூடியவனாக இருந்தாலும் அவனையும் தன்னுடைய முதுகிலே ஏற்றி அந்த குதிரை சுமந்து செல்கிறது. அப்படி சுமந்து செல்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய போர்க்களமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போர் படையாக இருந்தாலும், தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து தனக்கு புல்லும் கொள்ளும் கொடுத்த எஜமானன் தன் முதுகிலே அமர்ந்திருக்கின்றான் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவனை சுமந்து கொண்டு எதிரிகளுடைய படையில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஊடுருவி சென்று அவனுக்காக போராடுகிறதே, அந்த குதிரையிடத்தில் இருக்கின்ற நன்றி விசுவாசம் கூட மனிதனே உன்னிடத்தில் இல்லையா? அந்த குதிரைக்கு இருக்கின்ற ஒரு நன்றி விசுவாசம் கூட மனிதனே உன்னிடத்தில் இல்லையா? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே அந்த குதிரையை வைத்து ஒரு அற்புதமானதொரு பாட போதனையை, படிப்பினையை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். அன்பிற்கினியவர்களே, இப்படித்தான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா உயிரினங்களும் அல்லாஹ் ஓரிடத்தில் ஒரு உயிரினத்தை தேர்ந்தெடுத்து அதை உதாரணமாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அதற்குள் ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகளை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த உதாரணங்களை எல்லாம், அந்த உயிரினங்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் ஒவ்வொரு ஆய்வின் பொழுதும் புது புது தகவல்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் மனிதர்களை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி எல்லா விஷயங்களையும் திருமறையிலே இந்த மனிதர்களுக்கு படிப்பினையாக அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ, மிக பெரும் பாடத்தை அடையக்கூடிய வகையிலே அல்லாஹ் அமைத்திருக்கின்றானோ, அதே போன்றுதான் இந்த உயிரினங்களின் மூலமாகவும் இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய படிப்பினையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த படிப்பினைகளில் எவற்றையெல்லாம் மனிதர்கள் பெற்று வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த படிப்பினைகளை பெற்று வாழக்கூடிய நல்லோர்களாக நாம் யாவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஸ்ர தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.